ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நான் இதுவரைக்கும் சேனலில் போஸ்ட் பண்ணாத ஒரு நியூ டைப்பில் உள்ள ஒரு கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கியூப் ஷேப்புக்கு வந்து கேக் எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆன்லைன் பேக்கிங் கிளாஸுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு கேக்குமே பார்த்தீங்கன்னா 1 kg உள்ளதுதான். 1 kg கேக்கு நான் 2 5-inch ஸ்கொயர் டின்லேயே பேக் பண்ணி எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற 2 tin-க்குமே சின்ன சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டாலாக செய்யும்போது எல்லா சைஸுமே ஈவனாக இருக்கணும், அதுவும் இல்லை இப்போ சர்க்கிள் மாதிரி கூட கிடையாது. இப்போ க்யூபாக செய்யும்போது 4 corners வந்து நல்ல ஷார்ப் எட்ஜ் மாதிரியாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ எல்லா சைடுமே கரெக்டாக நம்ம க்ரம் கோட்டிங் பண்ணால் தான் நீட்டாக நான் ஐசிங் கொடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 tin-ல உள்ள ஸ்பான்ஜையுமே ஈக்குவல் சைஸில் இருக்கிறது மாதிரியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த 2 tin-னும் பார்த்தீங்கன்னா நான் வேறு வேறு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 5-inch tin் அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்குறது. பட் வாங்கி வந்து 2 sizes கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சின்ன சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இனி இந்த ஒவ்வொரு டின்ல உள்ள கேக்கையுமே பார்த்தீங்கன்னா 3 layers ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி டோட்டலாக அந்த டாலாக கியூப் ஷேப்புக்கு செய்கிறதுக்கு 6 layers நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் பைனாப்பிள் ஃப்ளேவரில் செய்தது. நான் எல்லா லேயருக்கும் சேர்த்து தான் ஃப்ராஸ்டிங் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். நீ ஒவ்வொரு ஸ்லைஸ் கேக்கையும் எடுத்து லேயரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது லேயரிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 edges. ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாமே ஒரே லைனில் வந்து அலைன் பண்ணி எடுக்கணும். இப்போ பைனாப்பிள் கேக்கு நம்ம ஹோம்மேடாக ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படி நல்லா டேஸ்டியாக செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதே நல்லா நீட்டாக க்ரம் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ கேக் டால் கேக் அப்படிங்கிறதுனால அந்த லேயர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இனி கேக் போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutes போல் செட்டாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் ஐசிங் செய்யணும். கேக்குக்கு எல்லோ கலரில் ஐசிங் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் செஃப் மாஸ்டர் பிராண்டில் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமைஸ்டு கேக்கு. கஸ்டமர் இந்த சேம் மாடல் எனக்கு கொடுத்து இதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கேக் பார்த்தீங்கன்னா பேபியோட 3rd month செலிப்ரேஷனுக்காக அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தது. ஸோ நார்மல் சர்க்கிள் கேக் மாதிரி இது ரொம்ப ஈஸியாக ஐசிங் செய்ய முடியாது. அந்த ஒவ்வொரு எட்ஜஸுமே நல்ல நீட்டாக லெவல் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கணும் பார்த்தீங்களா, கார்னர் கிடைக்கணும். அப்படி ரொம்ப டைம் எடுக்கும் இது வந்து ஐசிங் செய்து எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு க்யூப் ஷேப்லலாம் நம்ம ஐசிங் செய்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா இந்த க்ரீமில் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக ரொம்ப நீட்டாக ஐசிங் செய்து எடுக்கணும். அப்படி நல்ல நீட்டாக ஐசிங் செய்து எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கஸ்டமைஸ்டு கேக்கு. ஸோ அவங்க கொடுத்த மாடலில் அந்த க்யூப் கேக்குகளை சுற்றி இந்த மாதிரி ஹார்ட் சிக்கலோட ஷெல் வச்சு கவர் பண்ணி அதில் தான் பேபியோட நேம் அந்த எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதே மாடலே தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் ஒயிட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் சிக்கல் சிலிக்கன் மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு அந்த ஷெல் மட்டும் நான் செய்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லோ கலர்லையே சாக்லேட் பால்ஸ் நான் செய்து எடுத்துக்கிட்டேன். நான் இந்த சாக்லேட் பால்ஸ் செய்கிறதெல்லாம் எப்படின்னு நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை. ஏன்னா நிறைய வீடியோஸில் சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்யணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிக்கும் எல்லா வீடியோஸ்லையும் இது டீட்டெயிலாக இருக்கே அப்படின்னு. அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக மினி சாக்லேட்ஸும் சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி நான் செய்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இனி ஹார்ட் சிக்கல் ஷெல்ஸ் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த கேக் போர்டில் வந்து நான் இதை பிளேஸ் பண்ணேன். 12-inch ஸ்கொயர் போர்டு எடுத்துகிட்டு அதோட சென்டரில் அந்த க்யூப் ஷேப்பில் கேக் வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஹார்ட் சிக்கல் வச்சு கவர் பண்ணி எடுத்தேன். ஸோ டோட்டலாக 6 ஹார்ட் சிக்கல் ஷெல்ஸ் செய்திருந்தேன். 5 வந்து கேக்கை சுற்றி வைக்கிறதுக்கும், 1 வந்து கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த ஹார்ட் சிக்கல் போர்டில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பைப்பிங் பேக்கில் ஒயிட் காமன் மெல் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் சிக்கலை சுற்றி இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் போர்டில் அந்த ஹார்ட் சிக்கல் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும், ஹார்ட் சிக்கல் போர்ட்லேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். சரி, கேக்கு வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஒயிட் காம்பவுண்ட் கனாஷில் வந்து கேக்கோட டாப்பில் ட்ரிப் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 50 grams ஒயிட் காம்பவுண்டும் 25 grams விப்பிங் கிரீம் எடுத்து டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா பேலன்ஸ் இருந்த ஒயிட் காம்பவுண்ட் கனாஷ் வந்து நான் கேக்கோட டாப்பில் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கிறேன்.
ஸோ நீ இந்த சாக்லேட் பால்ஸில் நான் லைட்டாக எல்லோ கலர் பேர்ல் டஸ்ட்டு வச்சு அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்க்கும்போது அந்த பால்ஸ் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக தெரியும். அதுக்காக லாஸ்ட்டாக கேக்குக்கு மேலே அந்த ஹாட் சிக்கல் ஷெல், சாக்லேட் பால்ஸ், அப்புறம் இந்த மினி சாக்லேட் எல்லோ கலரில் செய்வோம்ல, இது எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த சாக்லேட்ஸுக்கு எல்லாமே சேர்த்து 150 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே கேக் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இனி சேம் அந்த கியூப் ஷேப்லேயே வேற ஒரு மாடல் கேக் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 kg கேக் தான், 2 5-inch டின்லேயே பேக் பண்ணி எடுத்து நான் அந்த ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் மாடல் கேக்கு செய்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கலர் இது ஒரு ரேர் கலர் பார்த்தீங்களா, இது வந்து கலர் காம்பினேஷனில் தான் இதை எடுக்கணும். இது எப்படி பார்த்தீங்கன்னா க்ரீன் 1 drop க்ரீன் எடுத்துட்டு அதில் லைட்டாக ப்ளூ கலர் டச் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். லைட்டாக அதை ஒரு ஸ்டிக்கில் எடுத்து அந்த க்ரீனில் டச் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலர்லேயே கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கேக் தான், இந்த சேம் கலர் அண்ட் சேம் மாடல்லே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நீட்டாக ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணும் பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பாட்டம் டு டாப்புக்கு இப்படி ஒரு லைன் போட்டு விட்டுக்கணும். ஸோ அது கண்டினியூஸாக கிடையாது, இடையிலேயே சின்ன கேப் விட்டுட்டு தான் இந்த லைன் பேட்டர்ன் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக கேக்குக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்கிறேன். அப்புறமா அந்த பேபி பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் தான். அந்த பேபி பிரெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளவர் ஷாப்ஸில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லேயே வெரைட்டி டைப்பில் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அது மாதிரி இல்லை டாப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கேக் மெட்டீரியல் ஷாப்பில் எல்லாம் வாங்கும்போது அந்த 1 flower 50 rupees கிட்டே இருக்கும். அதுமாதிரி டாப்பர் வந்து 35-50, அந்த மாடலை பொறுத்து வந்து நமக்கு ரேட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் டாப்பர்லாம் வைக்கிறோமோ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுமோ அது இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கேக்கில் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறமா கோல்டன் கலர் இது எடிபிள் ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸ் வச்சு அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட் கலர் பேர்ல் சுகர் பால்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த 2 model டெக்கரேஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள், லேட் ஆனாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோவை பார்த்துட்டு டவுட் கேளுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.